வெல்கம் பேக் டு தி செஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே இந்த டாபிக் வந்துருச்சு, நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சில பேர் சில டவுட் கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன டாபிக்னா, ஜிஎஸ்டி ஆன் ரெண்ட்டு. ரெண்ட்டுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்திருக்கு இல்லைங்களா? ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ரெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இனிமேல் வந்து ஆர்சிஐ மெத்தடில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம். நம்ம இந்த டீட்டெயிலாக வந்து இந்த செஷனில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்ட் இருந்தால் நான் அது டேக்ஸபிள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? எப்படி டேக்ஸபிள்? சப்போஸ் வந்து லேண்ட்லார்டு வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்காருன்னா கட்டாயமாக, அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு ஜிஎஸ்டி எடுத்திருக்காருன்னா கட்டாயமாக அவர் வாடகை விடக்கூடிய பில்டிங் வந்து கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தால், கடை காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி விட்டாருன்னா கட்டாயமாக அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, 18% ஜிஎஸ்டி இருக்குது. கட்டாயமாக அவர் என்ன பண்ணணும், அந்த ஜிஎஸ்டி வந்து டெனன்ட் வந்து வாங்கணும். கரெக்டுங்களா? அதுதான் முன்னாடி இருந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், லேண்ட்லார்டு வந்து ஜிஎஸ்டி வச்சுருந்தாருனா அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் பண்ணியிருக்காரு, அது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வாங்கணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது இந்த ரூல் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, ரெண்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லேண்ட்லார்டு வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை. லேண்ட்லார்ட் என்ற கான்செப்ட் எப்படி வரும், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் கமர்ஷியலுக்கு விட்டுருக்கீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வாங்கணும். ஓகேங்களா? 18% ரேட் போட்டு நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? இதே இதை வந்து நீங்கள் வந்து ரெசிடென்ஷியலுக்கு நீங்கள் லெட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து அஸ்ஏ லேண்ட்லார்ட் உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான் இது. நவ் வி ஆர் கோயிங் இன் டு தி ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அப்போது லேண்ட்லார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நாட், இது வந்து எந்த விதமான எஃபெக்டும் இல்லை, எதுவுமே பண்ண போகிறதில்ல. புது ப்ரொவிஷன், புது ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டெனண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து வாடகைக்கு எடுத்திருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும், ஆர்சி ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் கட்டணும். புரியுதுங்களா? அப்போது இதுதான் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி, நீங்கள் டெனண்டாக இருக்கீங்க, நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து வாடகைக்கு எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கீங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்காக வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்க்காகவோ இல்லை அவங்க தங்குறதுக்காக ஒரு வீடை வந்து வாடகை எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். எப்படி, ஆர்சி மெத்தடில் ஜிஎஸ்டி கட்டணும். புரியுதுங்களா? ரைட்டு. சரி, கட்டிட்டோங்க. இப்போ என்ன பண்ணுறது, இது வந்து எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இல்லைங்களா? இது பிஸ்னஸ் எக்ஸ்பென்டிச்சரை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னா நிச்சயமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வாடகைக்கு விட்டது யாருக்கு விட்டுருக்கீங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்காக விட்டுருக்கீங்க, பிஸ்னஸ் ஃபர்தரன்ஸ் ஆகுது பிஸ்னஸ் இது, அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த ஜிஎஸ்டி எக்ஸ்பென்டிச்சரை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட்டு. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போது இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதில் அவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரொப்பரைட்டி கன்சர்னாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் வந்து ரெண்டுக்கிறதுக்கு நீங்கள் தங்குறதுக்காக இந்த இடத்துல வருமானு கேட்டால் நிச்சயமாக இது வராது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்டிச்சரை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. முக்கியமான விஷயம். ஓகே, இதை நீங்கள் கட்டாயமாக இது தெரிஞ்சுருக்கணும். எப்போ வந்து எக்ஸ்பென்டிச்சர் எடுக்க முடியும், எப்போ எக்ஸ்பென்டிச்சர் எடுக்க முடியாதுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பார்க்கலான்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் யார் கூட போட்டிருக்கீங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் டெனண்ட், நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் யார்கிட்ட போட்டிருக்கீங்க, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து அஸ் ஏ டெனண்ட் பேர் எப்படி அப்பியர் ஆகுது, பிஸ்னஸ் கன்சர்னோட பேர் இருக்கா இல்லை இண்டிவிஜுவல் பேர் இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டு கிளைம் தி எக்ஸ்பென்டிச்சர் கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் உங்களோட பேன் கார்டு இருக்கும் இல்லையா? சப்போ நீங்கள் தான் டெனண்ட்டு, நீங்கள் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, உங்களுடைய பேன் கார்டு அப்பியர் ஆகும். ஸோ இந்த பேன் கார்டுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா, இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்சி மெத்தடில் கட்டணும். ஓகேங்களா? பிஸ்னஸ் எக்ஸ்பென்டிச்சர் எடுக்கணுமா எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து எப்படி பார்க்கணுன்னா, ப்ரொப்பரைட்டி கன்சர்ன் இருந்தால் தெர் சுட் பி ஹேவ் டு ப்ரூவ் தேட் நீ வந்து இது பிஸ்னஸோடைய இருந்தாலும் எப்படி கிளைம் பண்ணுவீங்க, இது பர்சனலாக உங்கள் வீட்டுக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஃபேமிலிக்காக எடுத்திருக்கீங்கன்னா நிச்சயமாக இது கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கீங்க, உங்களோட நீங்கள் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, உங்கள் டைரக்டருக்காக ஒரு பில்டிங் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்டிச்சராக நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட்டு. இன்னும் சில பேர் டவுட் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி டவுட் வரும்னா, டெனண்ட்டும் லேண்ட்லார்டும் ஒரே ஸ்டேட்டில் இருக்காங்க, இப்போ ஜிஎஸ்டி வந்து எப்படி வரும்,
நாட் நேச்சுரல் எப்படி வரும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும் இல்லைங்களா. இதில் எல்லாத்துக்கும் டவுட் இல்லை. ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா, சப்போஸ் வந்து டெனன்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்காரு, லேண்ட்லார்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எப்படி எந்த மாதிரியான அது ஐஜிஎஸ்டி வருமா சிஜிஎஸ்டி வருமானு பார்க்கும்போது, முதல் நம்ம பார்க்க வேண்டியது ரூல் என்னென்னா, எந்த இடத்த அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, லொக்கேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பேருமே வெளியே இருக்கலாம், ரெண்டு பேரும் உள்ளே இருக்கலாம், ஸ்டேட் ஒரே ஸ்டேட் இருக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் டெனன்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்காரு, லேண்ட்லார்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்காருன்னா, இந்த டெனண்ட் தான் இப்போ வந்து ஆர்சிஎம் மெத்தட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதை பற்றி பேசும்போது சிஜிஎஸ்டி போடணும் ஐஜிஎஸ்டி போடணும், நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, டெனண்ட்டும் ப்ராப்பர்ட்டியும் ஒரே இதில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா. இன்புட் இது வரும் இல்லைன்னா ஐஜிஎஸ்டி வரும். இது நீங்கள் கிளியராக வந்து இதை புரிஞ்சிருக்கணும். இப்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லைங்களா. ரைட்டு, இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்தால் நம்ம என்ன மாதிரியான வந்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இது எக்ஸ்பென்சர் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக இதை பற்றி நான் எந்த கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா இப்போ ப்ரைவேட் நீங்கள் ஏதாவது கொரி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அந்த கொரி ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் டீம் வில் பி ரெஸ்பாண்டிங் to you accordingly. Happy learning and joyful implementation. We will see in the next video. Thank you, friends.